தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் கடந்த 4 மாதங்களில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றியதால் 15-க்கும் மேற்பட்ட இறப்புகள் நிகழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தை பேறு என்பது ஒவ்வொருவருடைய பிறப்பின் பயனாக பார்க்கக்கூடிய சூழலில் இறப்புகள் நடந்தது எப்படி பார்க்கலாம். சுகாதாரத்துறையில் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு ஹெச்ஐவி ரத்தம், கெட்டுப்போன ரத்தம் ஏற்றுவது தொடர்கதையாகி வருகிறது. கெட்டுப்போன ரத்தம் ஏற்றியதால் கர்ப்பிணிகள் இறப்பு என்பது எப்படி, என்ன நடந்தது, தருமபுரி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைகளில் என்ற கேள்விகளுடன் களத்தில் இறங்கியது News18 தமிழ்நாடு செய்திக்குழு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மாத கர்ப்பிணியான 22 வயது சர்மிளாவுக்கு 2 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. கடந்த ஜனவரி 31 தேதி இரத்த பரிசோதனை செய்ததில் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அளவு குறைவாக உள்ளது என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்து அடுத்த நாள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவருக்கு 4 பாக்கெட் அளவுக்கு இரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. இரத்தம் ஏற்றிய உடனே சோர்வடைந்த சர்மிளா திடீரென மரணமடைந்தார். சார், இது வந்து ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் மாம்பழம் வந்து காவேரிப்பட்டினம் பார்க்குறதோம். காவேரிப்பட்டினத்தில் போகும்போது இது போல் வந்து கொஞ்சம் சீரியஸ் நிலைமையில் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியும் இருக்குது, அங்கே போனீங்களானாக்கா உடனடியாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தருமபுரி ஜிஹெச் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி அவங்க ஆரம்பத்தில் வந்து பிளட் எல்லாம் ஏற்றினாங்க. பிளட் ஏற்றி ட்ரீட்மெண்ட் பார்த்துனே இருக்கும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆகி இது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. 2வது குழந்தைக்குள்ளே தான் இந்த மாதிரி நாங்கள் கூட்டின்னு போனோங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டின்னு போயிட்டு அவங்க இந்த மிஷினெல்லாம் இங்கே இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக்குறாங்க, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. நாங்களாம் ஜிஎஸ் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ரத்தம் ஏற்றி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த திருமணமாகாத 18 வயதான 9 மாத கர்ப்பிணி பிரசவ கால வலி ஏற்பட்டவுடன் ஜனவரி 15 தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இரத்த சத்து இல்லை என கூறி அந்த பெண்ணுக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது. நல்ல நிலையில் பேசிக் கொண்டிருந்த அவருக்கு ரத்தம் ஏற்றியவுடன் திடீரென கவலைக்கிடமாகி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் அங்கு தொடர் சிகிச்சை பலனில்லாமல் மரணம் அடைந்தார். கூட்டு போகல வந்து எதுவும் சொல்லலைங்க. அப்புறம் தான் ஒரு நாள் கழிச்சு மறுநாள் தான் வந்து ரொம்ப பிளட் கம்மியா இருக்குது, பிளட் ஏத்தணும், பிளட் பேங்க்ல பிளட் வாங்கிட்டு எழுதி கொடுத்தாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறமே பிளட் பேங்க்ல கொடுத்தோம், அவங்க கொடுத்தாங்க. இந்த பிளட் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சேரலாம், சேராம போலாம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பேசி நல்லா தான் நார்மலா, பிளட் ஏத்தணும் கண்டிஷன் மோசமாயிடுச்சு வருகின்றன. அதை சரி செய்ய கிருஷ்ணகிரி மருத்துவமனையின் இரத்த வங்கிக்கு கட்டிட பணிகள் நடைபெற்று வந்ததும் அதேபோன்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 6க்கும் மேற்பட்ட குளிர் சாதனங்கள் மறைமுகமாக விசாரணைக்கு முன்பே மாற்றப்பட்டுள்ளதும் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சார், இந்த கிருஷ்ணகிரியில் அந்த பிளட் பேங்க் பிரச்சனை வந்ததுல அது தொடர்பு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? அது ஆக்சுவலா வந்து அந்த பிளட் பேங்க் எல்லாம் மாத்திட்டாங்க, அப்புறம் புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. இதனால ஆனது வந்து மொத்தமா தருமபுரி கிருஷ்ணகிரி வசூல் சேர்ந்து 6 பெட்டா இருக்குன்னு. பட் எங்களுக்கு பிளட் ரியாக்சனாலதான் ஆச்சு நடைபெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். டெத் வந்து மெட்டர்னிட்டி டெத் தொடர்ச்சியா நடக்குது. அப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்குன்னா அந்த ரத்த வங்கி வந்து விசாரணை நடத்துற வரைக்கும் அப்படியே இருக்கிறது தானே நல்லது. ஆனா விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடி பதினைந்திற்கும் மேற்பட்ட இறப்புகள் ஏற்பட்ட பிறகும் இதுவரை விசாரணை குழு அமைக்காதது ஏன்?
மகப்பேறு பெண்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளனரா அல்லது வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டனர்? விசாரணை குழு ஆய்வு நடத்தும் முன்பே இரத்த வங்கிகள் ஏன் சீரமைக்கப்பட்டன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வழங்கும் நிவாரணம் என்ன என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரசவம் என்பது பெண்களுக்கு இன்னொரு பிறப்பாக பார்க்கப்படும் சூழலில் அதை தாண்டிய மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் வலுத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வாவுடன் செய்தியாளர் ரகு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டு 15 மேற்பட்ட மகப்பேறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டோரின் நிலை என்ன, அரசு எடுத்து வரும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான விவரங்களை, இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ரகுபரனிடம் கேட்கலாம். ரகுபரன், இந்த 15 பேர் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கு எந்தெந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? அந்த பிளட்டு செலுத்தின உடனேயும் கொஞ்ச நேரத்தில் அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு ரெண்டு கேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மற்றவங்கள்லாம் என்ன ஆனாங்க, அவங்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அதாவது இந்த செய்தி தொகுப்பு பார்த்தோர் மிகவும் அதிர்ச்சியான செய்தி தொகுப்பாக இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய இந்த 3 மாதங்களில் மட்டும் அதிக பேறுகால இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு பேறுகால இறப்பும் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலையும் ஒவ்வொரு மாதமும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படும். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் தொடர்ந்து 3 மாதங்களாக இறப்பு ஏற்பட்டுட்டு வருதே, எப்படி இறப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தும் போது தான் கெட்டுப்போன ரத்தங்கள் ஏற்றதுனால தான் இது போன்ற தொடர்ச்சியான இறப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் இந்த இறப்புகள் ஏற்படுதே, இதற்கு எப்படி யார் யார் இதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக கள ஆய்வு மேற்கொண்டது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. ஆய்வு நடத்தி இதில் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய குக்கிராம பகுதிகள் முழுவதுமாகவே நாம் போய் கள ஆய்வு மேற்கொண்டோம். குறிப்பாக சொல்லணும்னா கிருஷ்ணகிரி நகரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் ஓசூரில் இருக்க ஓசூர் பகுதிகள், தோரப்பள்ளி போன்ற பகுதிகள் எல்லாம் கள ஆய்வு மேற்கொண்டு யார் யார் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்த்தோம். பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைத்தது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 18 வயதான ஒரு பெண், 9 மாத கர்ப்பிணி, அவசர பேறுகாலத்திற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் வந்து பேறுகாலத்திற்காக தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர் ரத்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். ரத்த மாற்றத்தினால் தான் அவர் திடீரென்று இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. நல்ல நிலையில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் உறவினர்களுடன். நல்ல நிலையில் உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ரத்தம் மாற்றும் பொழுது அவர் திடீரென்று மயக்கம் ஏற்பட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்க்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதற்கு உடனடியாக மேல் சிகிச்சைக்காக அவர் அங்கிருந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். அவருடைய உறவினர்களுடைய பேட்டியெல்லாம் நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம், மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அதே போன்று தோரப்பள்ளி பகுதியை சார்ந்த சர்மிளா, 22 வயதான இவருக்கு 3 மாதமாகிறது. 3 மாத கர்ப்பிணியான சர்மிளாவுக்கும் ரத்தம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அவரும் திடீரென்று ரத்தம் ஏற்றப்பட்ட உடனேயே இறந்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்படும் என்று சுகாதாரத்துறை சொன்னாலும் ஆனால் இதுவரை சுகாதாரத்துறையின் சார்பாக விசாரணை குழுவானது அமைக்கப்படவில்லை. சரி, இப்படி குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்படுகிறது, எப்படி அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி ரத்த வகைகள் எப்படி இருக்கு, அது எப்படி செயல்பட்டு வருது அப்படின்னு தொடர்பாக அங்கேயும் போய் நாம் கள ஆய்வு மேற்கொண்டோம். அங்கே கள ஆய்வு மேற்கொண்டதுலையும் பார்த்தீங்கன்னா இரத்த வங்கிகள் இரண்டுமே, அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி இரத்த வங்கிகள் இரண்டுமே ஒரு பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருவது நாம் பார்க்க முடிந்தது. சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில், இந்த கடந்த சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா இரத்த வங்கி முழுமையாக செயல்படாமல் அதற்கான பராமரிப்பு பணிகள் மறைமுகமாக நடந்ததை நாம் கண்டறிய முடிந்தது. நாம் செய்தி தொகுப்பிலே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இரத்த வங்கிகளிலும் 10 மேற்பட்ட குளிர்சாதன வசதிகள் உள்ள மிஷின்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பழைய கட்டிடங்களினுடைய சீரமைப்பு பணிகள் எல்லாம் 2 நாட்களிலே நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதையும் நம்மளுடைய கள ஆய்வில் பார்க்க முடிந்தது. விஷ்ணு, ரகு, இந்த மாதிரியான இரத்த வங்கிகளுடைய செயல்பாடுகளை பொதுவாக யார் கவனிக்க வேண்டும், இது யாருடைய கட்டுப்பாட்டு நேரடி அதிகாரத்தின் கீழ் வருகிறது, இரத்த வங்கியை சரியாக பராமரிக்காதது யாருடைய, இந்த குற்றச்சாட்டு முழுவதும் யார் மீது செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது?
அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 80 மேற்பட்ட தமிழக அரசு ரத்த வங்கிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4000 மேற்பட்ட ரத்தங்களை வந்து சேமிக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ரத்த வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் தான் அது வருது. இந்த ரத்த வங்கிகள்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான குழு தான் இதை பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரத்த வங்கி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய ரத்த வங்கி, கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ரத்த வங்கி பார்த்தீங்கன்னா அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரத்த வங்கி. இந்த இரண்டு ரத்த வங்கியிலிருந்து பெறப்பட்ட ரத்தத்தினால்தான் இந்த போன்ற பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் சுகாதாரத்துறையும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலை என்ன, அவர்களுக்கு இந்த தவறு சொல்லப்பட்டதா என்று பார்த்தோம். ஆனால் நாம் கள நிலவரத்தில் போய் பார்க்கும்போது அந்த குடும்பங்களுக்கு தெரியல, ரத்தம் ஏத்துனதுனால தான் இவங்க இறந்தாங்களா அப்படின்னு தெரியல. ரத்தம் ஏறிட்டே இருந்தது, ஆனால் அவங்க அப்படியே இறந்துட்டாங்க சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அந்த குடும்பங்களுக்கு விசாரணை போன்றவையெல்லாம் நடத்தப்பட்டிருக்கே தவிர அவங்களுக்கு முழு விளக்கங்கள் எதுவுமே சொல்லப்படலை. எதனால் இது போன்ற இறப்பு ஏற்பட்டது, விசாரணை எதுவும் முழுமையாக செய்யப்பட்டதா போன்ற விவரங்கள் எதுவுமே அந்த குடும்பத்துக்கிட்ட கூட சொல்லாத நிலை தான் இருக்கு. தன் உறவினர் ஏன் இறந்தார்கள் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு விஷயமாக அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறதுல நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த உறவினர், அதாவது அந்த இறந்த பெண்ணினுடைய உறவினர் ஒருவர் பேசும்போது நம்ம ஸ்டோரியில் சொல்லியிருந்தார், இந்த ரத்தம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் பிளட் பேங்க்கில் போய் கேட்டோம், இந்த ரத்தம் சேரலாம் சேராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவினர் ஒருவர் சொல்லியிருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த ரத்தம் சேரலாம் சேராமலும் போகலாம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே இது பழைய ரத்தம் அப்படிங்கிறது அங்கே பிளட் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தானா? அதாவது ரத்தம் சேரலாம் சேராமல் போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உறவினர்கள்கிட்டயோ அதெல்லாம் இது டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஒரு ஒரு நோயாளிகிட்ட போய் டெஸ்ட் பண்ணுற இடம் கிடையாது. ஏற்கனவே பரிசோதனை செய்து இந்த ரத்தம் வந்து சேருமா சேராதா என்று ஆய்வுகள்லாம் முடிந்த பிறகுதான் அந்த ரத்தமானது அந்த நோயாளிக்கு ஏற்றப்படுகிறது. ஆனால் அந்த நோயாளியினுடைய உறவினர்கள்ட்டே சொல்லியிருக்காங்க இந்த ரத்தம் சேரலாம் சேராமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஒரு கர்ப்பிணி பெண், 9 ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு பரிசோதனை பொருளாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்களா என்ற ரீதியில் கூட தெரியல. அல்ல, செய்த தவறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மருத்துவர்கள் இது போன்ற வார்த்தைகளை அவர்களிடத்தில் பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் 9 கர்ப்பிணி, அவர் வந்து குழந்தை வந்து பிறக்க போது இந்த சூழ்நிலையில் வந்து இது போன்ற வார்த்தைகள் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ரத்தம் ஏற்றிய உடனேயே அவசர நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தர்மபுரி மருத்துவமனையில் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தர்மபுரி மருத்துவமனை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தகுதி பெற்றது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மருத்துவர்கள் படிக்கிறாங்க. இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா போதிய வசதி இல்லாமல் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து அந்த பெண் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படி அலக்கழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தர்மபுரிக்கு வராங்க, தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சேலத்துக்கு போகிறாங்க. இப்படி தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு 10 அலக்கழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 9 கர்ப்பிணி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, உயிரிழப்பு. ரகு, இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுமா? அது மட்டுமல்லாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகள் கண்டறியப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இனிமேலாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா? இது குறித்து தமிழக அரசு என்ன சொல்கிறது? புகார் சொல்லப்பட்ட இந்த இரண்டு ரத்த வங்கிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி ரத்த வங்கிகளில் சனி நான் இருந்த விடுமுறை நாட்களிலேயே அதற்கான பராமரிப்பு பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விசாரணை குழு அதனுடைய விசாரணையை துவங்குவதற்கு முன்பே பராமரிப்பு பணிகள் முடிந்துவிட்டன. புதிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரவழைக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை கூட நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் யார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன தேவைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க, அவங்களுக்கு குடும்பங்களுக்கு என்ன பதில் நீங்கள் அரசு தரப்பாக சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை செயலாளர் போன்ற அதிகாரிகளுக்கு தொடர்ந்து News18 தமிழ்நாடு தொடர்ச்சியாக அவர்களிடம் இந்த விவரங்களை கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சுகாதாரத்துறையிலிருந்து நமக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவர்களுடைய பதில் கிடைத்தாலும் அதனை ஒளிபரப்ப தயாராக இருக்கிறது. ரகுடிங்க, மாவட்ட ஆட்சியரிடமும் இது குறித்து பேசியிருந்தீங்க. மாவட்ட ஆட்சியர் வேறு என்னென்ன விஷயங்கள் இது தொடர்பாக சொன்னார்? இரத்த வங்கிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக தெரிகிறது. இரத்த வங்கிகளை பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையாவது அவங்க தராங்களா?
அதாவது இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா பேறுகால இறப்பு அப்படின்ற ஒரு இறப்புக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒரு குழு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு மாதந்தோறும் ஒரு அந்த குழுவினை அழைத்து சுகாதார இணை செயலாளர், சுகாதார துணை செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் மாவட்ட வாரியாக அழைத்து இந்த மாவட்டத்தில் எத்தனை பேறுகால இறப்புகள் ஏற்பட்டிருக்கு, இவங்க எதனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு என்பது தொடர்பான ஆய்வு நடத்துவாங்க. அந்த ஆய்வில் தான் இந்த தகவல்லாம் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்ட்டு சொல்லலை. ஆனால் நியூஸ்18 தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்கள் எடுத்து நம்ம ஒளிபரப்பியிருக்கோம். இந்த நிலையில் இது போன்ற நடவடிக்கை, இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையின் சார்பாக தான் விளக்கங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் சுகாதாரத்துறையின் சார்பாக எந்த விளக்கமும் இதுவரை கொடுக்கப்படாத நிலை தான் இருக்கிறது. ரகு, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இறங்கி இந்த சூழலில் மருத்துவர் ரவீந்திரநாத் நம்முடன் இணைகிறார். வணக்கம் டாக்டர். இப்போ யார் யார் இந்த ரத்தம் மாற்றில வந்து கெட்டுப்போன ரத்தத்தை ஏற்றியவர்கள், 15 மேற்பட்டோர் இறந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாக சூழலில், யார் யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேரடியாக களத்தில் சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் பேட்டி எடுத்திருக்கிறது, அவர்களுடைய நிலை என்ன அப்படின்றத நாம் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒருவர் இரத்த வங்கிக்கு சென்று ரத்தம் மாற்றணும், ரத்தம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எப்படி இது கெட்டுப்போன ரத்தம் அல்லது இது நல்ல ரத்தம் அப்படிங்கிறது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இந்த உறவினர் ஒருவர் சொல்லும்போது இந்த ரத்தம் சேரலாம் சேராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளட் பேங்க்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இது என்ன விதமான வாதம்? இல்ல, அவ்வாறு சொல்லல, மிகப்பெரிய தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அது அவங்க பொறுப்பை தட்டி அழிக்கிறாங்க அர்த்தம். அது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். உண்மையிலே அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு நோயாளிக்கு ரத்தம் தேவைப்படுதா, அவங்க என்ன குரூப் அப்படிங்கறதெல்லாம் மருத்துவமனையில இருந்து சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய ரத்தத்தையும் கொண்டு போவாங்க பிளட் பேங்க்ல, அந்த ரத்தத்தை கொடுத்து அதுக்கான காசு, அந்த குரூப்பான ரத்தத்தை எடுத்து யார் அந்த ரத்தத்தை பெறுகிற நோயாளி இருந்தாங்களோ அந்த நோயாளி ரத்தத்தையும் வச்சு கிராஸ் மேட்சிங் பண்ணி அந்த ரத்தம் பொருந்துகிறதா ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அதை கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்து கிராஸ் மேட்சிங்லாம் பணம் கொடுத்தா தவறு தான். அதுக்கடுத்து கெட்டு போன பிளட்டா அப்படிங்கிறத வந்து நோயாளிகளும் மற்றவங்களும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சென்ட்ரிஃபியூஜுங்கிற கருவி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுல வந்து கெட்டு போன ரத்தம் எதை சொல்றோம்னா, ரத்தத்தில் உள்ள சிவப்புகள் வந்து அழிஞ்சு, சிவப்பு அணுக்கள் செல்கள் வந்து அழிஞ்சு போறதா நம்ம சொல்றோம். அப்ப அந்த மாதிரி அழிஞ்சு போனா அந்த பிளாஸ்மா ஃபுல்லாமே அந்த ரத்தத்துடைய திரவம் முழுவதுமே ரத்தம் சிவப்புகளில் மாறிடும். அப்ப வந்து சென்ட்ரிஃபியூஜ்ல அந்த டியூப்ல, டெஸ்ட் டியூப்ல வச்சு சென்ட்ரிஃபியூல வச்சு பாக்குறப்ப பிளாஸ்மா வந்து அந்த திரவம் வந்து சிவப்பா இல்லாம இருந்துச்சுனாக்க அது கெட்டு போகாத ரத்தம்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. அப்ப தமிழ்நாட்டுல எந்த ரத்த வங்கியிலையும் அரசு ரத்த வங்கியிலும் இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மிக நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இல்ல. அதுதான் மிகப்பெரிய காரணம். அரசாங்கம் ஒரு சில நபர்களை மட்டுமே குற்றச்சாட்டி விட்டு ஹியூமன் எரர்னு சொல்லிட்டு தப்பிக்கவே முடியாது. அரசாங்கம் 2018 மார்ச்ல கொண்டு வந்த பாலிசியை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே தமிழக அரசு தான் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். ரத்த வங்கிகள்ல மிகவும் பின்தங்கிய தொழில்நுட்பங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி ரத்த பரிசோதனைகளுமே நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாததான் ஹெச்ஐவி போன்ற தொற்று நோய்கள் பரவது காரணமா இருக்கிறது. இதை வந்து இன்னைக்கு நேற்று இதெல்லாம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேசுறப்ப இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நவீன மயமாக்கணும்லாம் அரசு தரப்புலையும் அந்த அறிக்கையெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நிறைவேற்றாதான் முக்கியமான காரணமா நான் கருதுறேன். எனவே இதுல இறந்து போன கற்பிணி பெண்கள் 15 15 பேருடைய குடும்பங்களுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் குறைவு இல்லாம நிவாரணம் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஒரு இழப்பீடு தான். எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம தமிழக அரசு தான் கொண்டு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தினா அதான் அந்த பிரச்சனை தீர்வா இருக்கும். டாக்டர், இந்த பிளட் பேங்க் எல்லாமே பின்தங்கிய நிலையில இருக்கு, அதுவும் அரசாங்கத்தினுடைய பிளட் பேங்க் எல்லாம் பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ நீங்க மக்களுக்கு சொல்ல வருவது அரசாங்கத்தினுடைய பிளட் பேங்க்ல இருந்து ரத்தம் வாங்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி எடுத்துக்க வேண்டியதில்ல. ஆனா அரசாங்கம் உடனடியா போர்க்கால அடிப்படையில ரத்த வங்கியில வந்து மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க என்னென்ன குறைபாடுலாம் இருக்குன்னு அரசாங்கமே சொல்லியிருக்கோம், அதெல்லாம் சரி பண்ணணும். குறிப்பாக எல்லா ரத்த வங்கியிலும் நவீனப்படுத்தணும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செய்யல. அரசு ரத்த வங்கி மொத்தம் 89 தான் இருக்கு. 89 ரத்த வங்கியிலும் உடனடியாக கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியும், அதை ஏன் செய்யலைங்கிறதா கேள்வி. இப்போ வந்து இந்த சாத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு வந்து ஹெச்ஐவி பிளட் போட்ட பிறகு அதே பிறகு நம்ம சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ரத்த வங்கி வந்து இன்னைக்கு பார் கோடிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பார் கோடிங் சிஸ்டம் வந்து அனைத்து அரசு ரத்த வங்கியிலும் கொண்டு வரணும் மட்டும் இல்லாமல் தனியார் வங்கியிலுமே கொண்டு வரணும். அது மூலம் என்ன பயன்னாக்க, ஒருத்தர் ஹெச்ஐவி தொற்றோ இல்லை வந்து ஹெபடைட்டிஸ் பி சி போன்ற வைரஸ் தொற்றெல்லாம் இருந்துச்சுனாக்க அந்த டோனருடைய இதை வந்து பார்கோட வந்து அவருடைய ரெஜிஸ்டர்ல அவருடைய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறதுல
அதே மாதிரி பிளட் சாம்பிள் எல்லாம் ஒட்டுறப்ப மீண்டும் அவர் எந்த ஒரு ரத்த வங்கிலையும் திரும்பவும் ரத்தத்தை கொடுக்காத நிலையை உருவாக்க முடியும், ரத்தத்தை அவர் கொடுத்தா அதை கண்டுபிடிச்ச முடியும். அதனால அந்த மாதிரி பார் கோடிங் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வரணும், அது அரசாங்கமே சொல்லியிருக்கு, அதையே செய்யலைங்கிறத கேள்வி. அப்புறம் கிராஸ் மேட்சிங் பண்றதுக்கு டியூப் டெஸ்ட் கொண்டு வரணும் அரசுடைய அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை அரசு ரத்த வங்கிகளை டியூப் டெஸ்ட் கொண்டு வரல. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய தவறு, குறைபாடு, இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதை அவருடைய வேண்டுகோள். டாக்டர் ரவீந்திரநாத், நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் ஜார்கன்ஸ், அதாவது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. அது சாமானிய மக்கள் எனக்கு வந்து பிளட் பேங்க்ல நான் போய் எனக்கு பிளட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல ஒரு டாக்டர் சொல்றாங்கன்னா, நான் பிளட் பேங்க்ல போய் பிளட் வாங்கும் பொழுது எனக்கு அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதில்லை, சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வச்சிருக்காங்களா, அந்த பிளட்ல ஹெப்படைட்டிஸ் இருக்கா, ஹெச்ஐவி இது தொற்று இருக்கக்கூடிய ரத்தமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ஒரு சாமானிய மனிதன் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி பிளட் பேங்க்கு போய் டாக்டர் இதை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்தா என்ன விஷயங்கள் கவனிக்கணும், அவங்க கிட்ட கொடுக்கப்படக்கூடியது தரமான ரத்தம் தானா அப்படிங்கறத சாமானிய மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல, சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்க முடியாதுங்க, அதாங்க சிக்கலே அது. அப்ப அரசாங்கம் தான் அதை வந்து இந்த குறைபாட்டை சரி செய்யணும். அரசாங்கம் குறைபாட்டை செய்யணும், மக்களுக்கு அரசு ரத்தங்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. இப்பயே நம்பிக்கையில இன்மைதான் வந்திருக்கு, அதுக்கே தமிழக அரசு தான் பொறுப்பு. அப்ப இந்த நம்பிக்கையின்மை வந்து போக்குறதுக்காக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில உடனடியாக அதை சரி செய்யணும். இது உடனடியாக சரி செய்ய முடிய விஷயம்தான். அதனால வந்து இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்ஐவி கிருமி இருக்கா இல்லைங்கிறது பாக்குறதுன்னா நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் உடனடியே செய்ய முடியும். அதுல என்ன காலதாமதம் தேவைப்படுது, ஒரு தாமதம் இல்லை, அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யணும் அவ்வளவுதான். நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்னா 1000 ரூபாய் நிதி தேவை, 1000 ரூபாய் தேவை ஒரு டெஸ்ட்டுக்கு. அப்ப அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணாலே போதும், உடனடியே செய்ய முடியும். ஆனா அரசுடைய மெத்தனத்தன்மை அக்கறையின்மை தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அரசு நான் சொன்னதுல செய்யலனாக்க அரசு ரத்தங்களின் மேல மக்கள் நம்பிக்கை இருக்காது. அரசு கவர்மெண்ட் பிளட் பேங்க்ல போய் ரத்தம் வாங்க கூடாது, அந்த ரத்தத்தை ஏற்றி இருக்கலாங்கிற பரவலான நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்துடும். நன்றி திரு ரவீந்திரநாத், உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டு 15க்கும் மேற்பட்ட மகப்பேறு இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்டோர் யார், அவர்களுடைய நிலைமை என்ன, அரசு இது தொடர்பாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி களத்தகவல்களை பதிவு செய்திருக்கிறது. களத்தில் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது தமிழக அரசு தரப்புல இந்த கெட்டுப்போன ரத்தம் வந்து ஒட்டுமொத்தமாக தர்மபுரி கிருஷ்ணகிரி அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ரத்தம் முழுவதும், ரத்த வங்கியில் இருக்கக்கூடிய ரத்தம் முழுவதும் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுமா, அல்லது அதை ரீஃபர்பிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ரத்தம், ரத்த வங்கியில் இருக்கக்கூடிய ரத்தம் அனைத்தும் பயன்படுத்தத்தக்கவை தானா? அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புக்குள்ளான இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி ரத்த வங்கிகளில் இந்த இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர்களை நம்ம தொடர்பு கொண்டோம் சார். இது விசாரணை நடப்பதற்கு முன்பாகவே இது போன்ற சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுருக்கு. இது இந்த இருக்கக்கூடிய ரத்தங்களை என்ன செய்ய போகிறீங்க, ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ரத்தங்களை என்ன செய்ய போகிறீங்க என்பது தொடர்பான கேள்விகளை கூட நம்ம முன்வைச்சோம். ஆனால் அது தொடர்பாக அவங்க எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் சீரமைப்பு பணிகள் எங்களுடைய பணிகள், நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது அது மற்ற விஷயங்கள் எதுவுமே விசாரணைக்குள்ளே இருக்கிறதுனால சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த 15 கர்ப்பிணி பெண்கள் இறந்ததாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த கர்ப்பகால இறப்பு ஏன் இவ்வளவு இறப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது, ஆய்வு நடத்தும் போது தான் இந்த தகவல் தெரியுது. ஆனா இந்த மருத்துவமனைகள்ல, ஏன்னா தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 நோயாளிகள் வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மருத்துவமனை, அதே போன்ற கிருஷ்ணகிரி மருத்துவமனையும் கிட்டத்தட்ட 2000 நோயாளிகள் பயன்படக்கூடிய ஒரு மருத்துவமனை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது இந்த ரத்தமானது, இந்த கெட்டுப்போன ரத்தமானது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 தேதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த இறப்புகள் எல்லாம் இந்த ரத்த ஏற்றுதலுக்கான தான் காரணமாக மற்ற வார்டுகளில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி வார்டு, அறுவை சிகிச்சை வார்டு, இந்த வார்டுகள் எல்லாம் இந்த ரத்தமானது ஏற்றப்பட்டதா என்பது தொடர்பான முழுமையான விசாரணை தேவை அப்படின்றது தான் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதே நிலையில் இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் டிஎம்இ டிஎம்எஸ் தலைமையில் அதிகாரிகள் இயக்குநர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னும் 2-3 நாட்களில் அந்த குழுவானது அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரகு, இந்த விஷயத்தில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டவர்களுடைய ஏற்றப்பட்டு இறந்தவர்களுடைய உறவினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா,
தமிழக அரசு தரப்பிலிருந்து சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அந்த உறவினர்கள் அவங்ககிட்ட விசாரணை ஏதும் நடத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த உறவினர்கள் சுகாதாரத்துறையிடம் ஏதேனும் புகார் கொடுத்திருக்கிறார்களா, அது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறது? அதாவது இந்த பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் போயிருக்காங்க. இன்னொன்று, 3 மாத காலம் அவங்க வந்து பிளட்டில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் அளவினுடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு இறப்பு ஏற்படும் போது இந்த எமர்ஜென்சினால தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தான் அந்த உறவினர்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர, இந்த ரத்தம் ஏற்றியதால் இறந்தார்களா என்பது தொடர்பான விளக்கங்கள் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு ஏற்பட்ட நோயாளிகளினுடைய உறவினர்களை மாவட்ட ஆட்சியர் அவருடைய அலுவலகத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தியிருக்காரு. இந்த 15 மேற்பட்ட இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஓசூர் போன்ற பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அந்த உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு மாவட்ட ஆட்சி பிரபாகர் வந்து அவங்களிடத்தில் உறவினர்களிடத்தில் பேசியிருக்காங்க. எது போன்ற இறப்பு ஏற்பட்டது, அவங்க தொடர்ந்து எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, 3 மாதத்திலிருந்து எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தாங்க என்பது தொடர்பான முழு விசாரணையும் மாவட்ட ஆட்சியர் பெற்றிருக்கிறார். ஏன்னா அந்த மாவட்டத்திற்கு அவர்தான் மகப்பேறு இறப்புக்கு பொறுப்பாளர், மாவட்ட ஆட்சியர் தான். அதனால அவர் மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய விசாரணை முழுவதும் முடிச்சுட்டு துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் சுகாதாரத்துறையானது விசாரணைக்கு இன்னும் ஆட்களை நியமிக்கவில்லை. அது தொடர்பான முழுமையான விசாரணையும் இன்னும் துவங்கப்படவில்லை. ரகு, இப்போ தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இந்த கெட்டுப்போன ரத்தம், அது மட்டும் இல்லாத இந்த HIV ஏற்றப்பட்ட ரத்தம் அப்படிங்கிற சர்ச்சையை தொடர்ந்து தற்போது கெட்டுப்போன ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த 2 மாவட்டங்களில் இது இருக்குன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகள், அதனுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது? மக்கள் நம்பி அங்கு சென்று அவர்களுக்கான தேவையான அந்த இரத்த வங்கியிலிருந்து இரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதா, அல்லது இரத்தம் தேவை அப்படின்னா நான் கூடவே ஒரு பிளட் டோனரை வந்து கூட கூட்டிகிட்டு போயிடுறது சேஃபா? அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 80 இரத்த வங்கிகள் அனைத்துமே முழுமையாக பராமரிக்கப்படுகிறது. முறை உரிய குளிர் வசதிகள் இருக்கின்றன, எந்த பயமும் வேண்டாம் என்று தான் சொல்லி வருகிறது. ஆனாலும் இந்த இறப்புகள் ஏற்பட்டதான் செய்கின்றிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் போன்ற அனைத்திலுமே முதலிடம் வகிக்கக்கூடியது தமிழ்நாடு தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இரத்தங்கள் இரத்த தானம் மூலமாக பெறப்பட்டாலும், கேம்ப்பும் நடத்தி அதன் மூலமாக ரத்தங்கள் பெறப்பட்டாலும் போதிய அளவு ரத்தம் கையிருப்பு இருக்க முடியாத சூழல் தான் இருக்கிறது. அவசர காலங்களில் ரத்தம் பற்றாக்குறையாக தான் இருக்கிறது. இது போன்ற சூழலில், இது போன்ற மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு மருத்துவமனைகளில் தேவையான ரத்தம் கிடைக்குமா, அது போன்ற தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற அச்ச உணர்வை சுகாதாரத்துறையும் தமிழக அரசும் தான் மக்கள் மத்தியில் போக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நன்றி ரகு உங்களுடைய தகவல்களுக்கு. கெட்டுப்போன ரத்தம் தான் என்றாலும் அதற்கும் தற்போது ரத்தம் நல்ல ரத்தத்திற்கான தட்டுப்பாடு என்பது மிகவும் அதிகமாக இருப்பதாக களத்தகவல்களின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக நமது செய்தியாளர் ரகுவரன் தெரிவித்திருந்தார். தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கெட்டுப்போன ரத்தம் இயற்றப்பட்டு 15 மேற்பட்டோர் மகப்பேறு இறப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் ரகுவரன் வழங்கக்கூடிய பிரத்யேக தகவல்களை கேட்டோம்.